வணக்கம். கிங்ஸ்டன் பேசும் பாசிட்டிவ் பேச்சு. ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தார். அவர் எல்லாரையும் மாதிரி நார்மலான மனுஷன்தான். ஆனா ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவருக்கு பயங்கரமான கோபம் வருது. என்னைக்கும் இருக்கிறத விட அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாவே டென்ஷன் ஆகி பக்கத்துல இருக்கிற எல்லார்கிட்டேயும் காச்சு மூச்சுன்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாரும் பயப்படுறாங்க. அந்த பயம் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. ஆஹா, நம்மள பார்த்து எல்லாரும் இப்படி பயப்படுறாங்கன்னு ஒரு மாதிரி கெத்தா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த கெத்த அவர் மேல எல்லாரும் வச்சிருக்க பயத்தை அவர் அடிக்கடி ஃபீல் பண்ண ஆசைப்படுறார். அதனால அன்னையில இருந்து அவர் அடிக்கடி அந்த மாதிரி கோவமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் நினைச்ச மாதிரியே அவர் ரொம்ப கோவக்காரர்ப்பா, அவர்கிட்ட ரொம்ப வச்சுக்க கூடாது, அவர்கிட்ட பார்த்து நடந்துக்கணும்னு அவரை சுத்தி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நாளடைவுல எல்லாரும் அவர் பக்கத்துல போறதுக்கே பயப்படுறாங்க. அவர் அந்த பயத்தை ரொம்பவே என்ஜாய் பண்றார். நண்பர்கள் சொந்தக்காரங்கன்னு ஒவ்வொருத்தரா அவர் கோபத்தை காரணம் காட்டி அவரை விட்டு விலக ஆரம்பிக்கிறாங்க. அதையெல்லாம் நினைச்சு அவர் சோகமா ஃபீல் பண்ணாம ரொம்ப கெத்தா ஃபீல் பண்றார். எல்லாரும் நமக்கு பயப்படுறாங்க, நாம ஒரு தனிக்காட்டு ராஜான்னு ஒருவித கர்வத்தோட இருந்தார். மேலும் மேலும் கோபத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தார். கடைசியில அது வரைக்கும் அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்த அவரோட மனைவியும் குழந்தைகளும் அவரோட கோபம் அதிகமாகவும் வேற வழி இல்லாம அவரை விட்டு பிரிஞ்சு போறாங்க. தனிக்காட்டு ராஜான்னு தன்னைத்தானே நினைச்சுக்கிட்டு இருந்த அவர் மெல்ல மெல்ல தான் ஒரு தனிமையான காட்டு ராஜாங்கிறத ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். எல்லார் மேலையும் கோவப்பட்ட அவருக்கு கடைசியா அந்த தனிமை மேல கெட்ட கோபம் வந்துருச்சு. அத ரியலைஸ் பண்ண அடுத்த செகண்டே தன்னோட தப்பையெல்லாம் உணர்ந்து தன்னோட கோவக்கார குணத்தை மாத்திக்கிட்டு எல்லார்கிட்டையும் அன்பா இருக்க ஆரம்பிச்சார். அவரை விட்டு விலகி போனவங்க ஒவ்வொருத்தரும் மேக்னெட்டை பார்த்த உடனே ஒட்டிக்கிற அயன் ராட் மாதிரி வேகமா வந்து அவர்கிட்ட ஒட்ட ஆரம்பிச்சாங்க. இதுதான் நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் கோவம் குடிய கெடுக்கும்னு சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் கூட படையப்பா படத்துல சொல்லுவாரு, அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைன்னு. பட் உண்மையிலே பொம்பளைன்னு இல்லைங்க, அளவுக்கு அதிகமா கோவப்படுற யாரா இருந்தாலும் அப்புறம் உங்க வாழ்க்கை படாத பாடுதான். சரி, இந்த கோவத்தை எப்படி குறைக்கிறதுன்னு கியூட்டா நாலு வரையில நச்சுன்னு சொல்லிடட்டா. நம்பர் ஒன், அந்த கோவத்தை நம்ம கால் தூசிக்கு சமமா துச்சமா நினைக்கணும், மொத்தத்துல மதிக்கவே கூடாது, ஆனா மிதிக்க கத்திக்கணும். நம்பர் டூ, அந்த கோவத்தை நம்மளால கட்டுப்படுத்த முடியும்னு மனசார முழுமையா நம்பணும். நம்பர் த்ரீ, கோவம் வர்ற அந்த ஒரு மொமெண்ட் கண்ணை மூடிட்டு மூச்சை இழுத்து விடணும். நம்பர் ஃபோர், முடிஞ்ச வரைக்கும் கோவம் வர்ற அந்த செகண்ட் எந்த விஷயமுமே செய்யாம அப்படியே கோவில் சிலையாட்டம் கல்லா நின்னுடணும். அதையும் மீறி உருவாகிற ஆர்குமெண்ட்டை அலேக்க அவாய்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு அப்பீட் ஆகிடணும். வைதிஸ் கொலவெரிடி பாட்டு ஹிட் மாதிரி ஓவர் நைட்ல நடக்கிற விஷயம் இல்லைங்க இந்த கோவம். காணாம போறது ஒரு ஆலமர விதை எப்படி வேர் விட்டுட்டு செடியா வளர்ந்து கிளைகள் படர்ந்து விழுதுகளா முளைச்சு மரமா உயர்ந்து நிக்குதோ அந்த மாதிரி கிராஜுவலான ஒரு கவிதையான ப்ராசஸ்ங்க இது. அந்த ஆலமரம் வளர்றதுக்கு பல வருஷங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஏத்த மாதிரி பல நூறு பறவைகள் கூடு கட்டுறதுக்கு இடம் தருதில்ல, பல குழந்தைகள் விழுதுல தொங்கி விளையாடுறதுக்கு வழி பண்ணதில்ல, அட ஊர் பஞ்சாயத்தே அங்கதான் நடந்து பலவித ப்ராப்ளம்ஸ் பட்டுன்னு சால்வ் ஆகுது. அப்படி ஒரு அழகியல தான் கோவத்தை துறக்கிறப்போ உங்க வாழ்க்கைக்கும் கிடைக்கும். பிகாஸ் வாழ்தல் இனிது, லைஃப் இஸ் சோ வெரி பியூட்டிஃபுல்.